செம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 14 ஒழுக்கமுடைமை 140வது குறட்பாவை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகம் என்பது உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் குறிக்க பயன்படுகிற சொல் அல்ல. பண்புடையவர்கள், அறிஞர்கள், அருளாளர்கள் இவர்களெல்லாம் வாழ்கின்றார்களே, அவர்களைத்தான் உலகம் என்று சொல்வார்கள். அவர்களால் தான் இந்த உலகம் வாழ்கிறது. பண்புடையவர்களால் தான், ஒழுக்கமுடையவர்களால் தான், அருளாளர்களால் தான் இந்த உலகத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் இல்லை என்றால் தீய சக்திகள் பெருகி இந்த உலகத்தை அழித்து விடுவார்கள், கொள்ளையடித்து விடுவார்கள், சமுதாயமே திருடர் கூட்டமாக மாறிவிடும். ஒருவர் ஒருவர் அடித்து பிடுங்கி நாசப்படுத்தி உலகத்தை மக்களையெல்லாம் அழித்து விடுவார்கள். இந்த பண்புடையவர்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த அப்படியெல்லாம் நேராமல் அவர்கள் சொல்லுகின்ற ஒழுக்க நெறிகளினாலே மக்கள் சீரடைந்து உள்ளம் தூய்மை பெற்று அறிவாற்றலோடும் நல்ல அருள் உணர்வோடும் வாழ்கின்றார்கள். அதனால் உலகம் நிலைக்கின்றது. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், இந்த உலகத்தோடு ஒழுக வேண்டும். எப்படி? மக்களையெல்லாம் நம்முடைய உயிர் போல எண்ணி வாழ வேண்டும். அதற்கு பெரியவர்களுடைய அந்த பண்புடையவர்களுடைய சொற்களை நாம் காதில் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். எவ்வளவு நூல்களை கற்றிருந்தாலும் சரி, அறிவு நூல், பொது நூல், இலக்கண நூல், மத சமயம் சார்ந்த நூல், ஜோதிடம் சார்ந்த நூல், நுண்கலைகள் சார்ந்த நூல், இசை பற்றிய நூல், ஓவியம் பற்றிய நூல், எவ்வளவு நூல்களை நீ கற்றிருந்தாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை. ஏனென்றால் உனக்கு மக்களோடு எப்படி ஒத்து வாழ வேண்டும், மக்களை மக்களாக மதிக்க வேண்டும், ஒரு மனிதனை இன்னொரு மனிதனாக மதிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீ எவ்வளவு நூல்களை படித்து என்ன பயன்? உலகத்தோடு ஒட்ட ஒழுக வேண்டும். உலக மக்களோடு சேர்ந்து நாமும் வாழ வேண்டும். அவர்களை வாழவிட்டு நாமும் வாழ வேண்டும். அப்படி வாழ தெரியவில்லை என்றால், இப்படி உலகத்தோடு ஒட்டி அவர்களோடு வாழ தெரியவில்லை என்றால் நீ கற்ற நூல்களினால் என்ன பயன்? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார். நீ இவ்வளவு நூல்களை படித்திருந்தாலும் நீ கல்லாதவன் தான், படிக்காதவன் தான், நீ படித்த முட்டாள் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார். அப்போ நீ படித்து உண்மையிலே நீ பல நூல்களை படித்தவனாக இருந்தால் உலகத்தோடு ஒட்டு வாழ உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணியங்கள்லாதவாறு, எந்த ஊரும் என்னுடைய ஊர், எந்த நாடும் என்னுடைய நாடு, எந்த மக்களும் என்னுடைய உறவினர்கள் என்று நினைத்து வாழக்கூடியவன் தான் படித்தவன், அவன்தான் கல்வி அறிவு பெற்றவன், அவன்தான் கற்றவன், அவன்தான் அறிவுடையவன், அவன்தான் பண்புடையவன். அப்படிப்பட்ட கல்வி அளிக்காத கல்வி அது கல்வியே அல்ல. கல்வி என்றால் என்ன? மக்களோடு உலகத்தோடு ஒட்ட வாழ்வதற்கு, அவர்களை வாழவிட்டு நாமும் வாழ்வதற்கு அது வழிகாட்ட வேண்டும். அந்த கல்வி எந்த ஊரையும் நம்முடைய ஊரை போல நினைத்து, எந்த மக்களையும் தன்னுடைய சகோதரர்கள் போல உறவினர்கள் போல நினைத்து பழக வேண்டும். அதற்கு வழிகாட்டக்கூடியதுதான் நல்ல உண்மையான கல்வி, ஒழுக்க கல்வி, பண்பாட்டு கல்வி. அப்படிப்பட்ட கல்வியை கற்கவில்லை என்றால் ஒரு பயனும் இல்லை. உலகத்தோடு, உலக மக்களோடு ஒன்றி இணைந்து உறவாடி நாம் அன்பு காட்டி மகிழ்ந்து வாழ வேண்டும். அதுதான் எல்லா நூல்களையும் படித்தவனுக்கு அழகு, கற்றவனுக்கு அழகு. அதுதான் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார். அவனை கல்லாதவன் என்றும் சொல்லலாம், அறிவில்லாதவன் என்றும் சொல்லலாம். எல்லா நூல்களையும் படித்து மக்களோடு வாழவில்லை, சரிசம் மக்களை மக்களாக கருதி வாழாதவனை எப்படி சொல்லலாம்? படிக்காத முட்டாள் என்று சொல்லலாம், அறிவில்லாத மூடன் என்று சொல்லலாம் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். ஆகையினாலே எல்லா நூல்களையும் படித்து எவ்வளவுதான் படித்திருந்தாலும் மக்களோடு மக்களாக மக்களை மதித்து தன்னை போலவே பிற உயிர்களை மதித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த குறட்பா சொல்லுகின்றது. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். ஆகையினாலே எல்லாரும் மக்களை மக்களாக மதிக்க வேண்டும். அதுதான் ஒழுக்கம், அதுதான் நல்ல ஒழுக்கம் என்று சொல்லி இந்த குறட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.